ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவனியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கிற மாதிரி, அதே சமயம் வெஜிடபிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே 1 5 பல் பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாங்க. எதுவும் கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க, பொன்னிறம் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் 1 பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக சாஃப்ட் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நமக்கு நல்லா சாஃப்டாகி இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரியுது பாருங்கள். இந்த சமயத்தில் இது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது 3 லிருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கு பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலக்கும்போது உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க கொதிக்க இன்னும் நமக்கு நல்லா திக்னஸ் வரும். இது 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், 1 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. குருமாவும் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. பாருங்கள், இந்த திக்னஸ் வந்து நமக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது 6 6 இன்னும் நமக்கு திக்னஸ் வரும். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.